பதினெட்டு மாத குழந்தையாக 1972 தன் குடும்பத்திலிருந்து பிரித்து கொண்டு செல்லப்பட்டவர். 40 வருடங்களுக்கு பிறகு தன் குடும்பத்தை தேடி வந்து இணைந்த கதை. வணக்கம். என் பேர் சாரால் செல்வி. என் தங்க பேர் ஜபசாந்தி. நாங்கள் வந்துட்டு பூர்வீகம் வந்து செஞ்சிப்பானம் பக்கம்ன்ற ஒரு ஊரில் உள்ள குட்கிராமம் பிலிப்பீஸ்புரம். பிலிப்பீஸ்புரம்ன்றது தான் எங்களுடைய தாத்தா பாட்டி அம்மாவுடைய சொந்த ஊர். அங்கே இருந்துட்டு கொஞ்ச நாள் அம்மா திருமணமாகி எல்லாரும் திருமணமாகி பட்டாபிராமம் வந்துட்டாங்க. பட்டாபிராமில் வந்து நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். படிச்சுட்டு இருந்தப்போ அம்மா சதா அழுதுகிட்டே இருப்பாங்க. என் எதுக்கு அழுகுறாங்க, ஏன் அழுகுறாங்க தெரியாது. சில நாட்கள் வந்து அவங்க அழுகிறதே எங்களுக்கு வினோதமாக இருக்கும். எனக்கு தூக்கமே வராது, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா சொன்னாங்க, என் பிள்ளையை நான் கொடுத்துட்டேன், என் பிள்ளையை காணும், என் பிள்ளையை எங்கள் அம்மா கொடுத்துட்டாங்க, எங்கள் அம்மா தான் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ கேட்டப்போ அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் வந்து 1.5 இருக்கும், அப்போ வந்து உடம்பு சரியில்லை. அம்மா வந்து உங்கள் பாட்டி சமாதானம் என் பாட்டி வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஃபாரினர் வந்தாங்க, ஒரு மிஸ்ஸி வந்தாங்க. அவங்க வந்து அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, எங்கள் அண்ணனுக்கு நல்ல சுருள் சுருள் முடி, ரொம்ப அழகாக இருப்பாராம். அவங்க கேட்டிருக்காங்க, இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, இந்த குழந்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ எங்கள் பாட்டி நினச்சிருக்காங்க, என் அம்மாவுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் போயிடுச்சு குடும்ப சூழ்நிலை காரணமாக. அதனால் எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க, சரி பொண்ணுக்கும் இப்படி இருக்குது, பொண்ணும் சோஃபி எங்கள் அம்மாவும் அவளுக்கு மனநிலை சரியில்லை, இந்த குழந்தையும் இந்த ஃப்யூச்சர் கெட்டு போயிடுமே, சரி இந்த மிஸ்ஸி வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்டாங்களா, இந்த குழந்தைய கொடுத்துருங்க அப்படின்னு. உடனே இது எங்காச்சும் போயிட்டு நல்லா படித்து நல்ல பெரிய ஆளாக வந்தால் நல்லத்தானே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு தெரியாமே எங்கள் பாட்டி கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துட்ருக்காங்கன்னா அதை அவங்கள எடுத்துக்க சொல்ல, அவங்க நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அவங்களுக்கு குழந்தை இல்லையா அந்த மிஸ்ஸிக்கு, அதுக்காக கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்ச நாள் எங்கள் அம்மாவுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து அந்த மனநிலை சரியான பிறகு எங்கன்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த மிஸ்ஸி, ஆனால் எங்கள் அண்ணன் எங்கே போனார், எந்த ஊரில் இருக்கார், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. பாட்டிக்கிட்ட போய் ரொம்ப சண்டை போட்டிருக்காங்க. அப்போ பாட்டி சொல்லியிருக்காங்க, உனக்கு மனநிலை சரியில்லை, அந்த குழந்தையோட படிப்பு எதிர்காலம் எல்லாமே போயிடும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த குழந்தையே நல்லதுக்காக தான் கொடுத்துருக்கேன், என்னைக்கு இருந்தாலும் அந்த குழந்தை வருவான், ஃபாரின்லர் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, அண்ணன் எங்கே இருக்கார், எப்படி வருவார், எந்த வித அறிகுறியுமே கிடையாது. இதெல்லாம் வந்து நினச்சி புத்திக்கு நினச்சி கூட பார்க்க முடியல, புத்திக்கு அப்பாற்பட்ட காரியம் இது. ஆனால் அழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்லுவாங்க. எனக்கு வந்து சில நாட்கள் தூக்கம் இல்லாத கழிச்சிருக்கிறோம், சில நாட்கள் வந்துட்டு அவங்களோட சேர்ந்து அழுதுருக்குறோம், இப்படியே பல வருடங்கள் ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ எங்கள் பாட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ஏன்னா அவங்க மூலியமாக தான் அவரை வந்து ஒரு ஹாஸ்டலில் இருந்து அவரை அடாப்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு எங்கே கொண்டு போகிறோம் எந்த ஊருக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா எங்கள் பாட்டி படிக்காதனால அவங்கக்கிட்ட கை நட்டு தான் வாங்கியிருக்காங்க, அந்த டாக்குமெண்ட்டில் கை நட்டு தான் வாங்கியிருக்காங்க. பேர் மட்டும் எழுதியிருக்காங்க, சமாதானம் சாமுவேல் பிலிப்பீஸ்புரம், இந்த மூணு இது மட்டும் இன்ஃபர்மேஷன் தான் அந்த இதிலேயே இருந்திருக்கு டாக்குமெண்ட்டில். திருப்பி கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க திருப்பி வரல, அவரை பற்றி எந்த இதுவுமே தெரியல, இதெல்லாம் எங்கள் அம்மா எங்களுக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி பாட்டி தான் கொடுத்துட்டாங்க, எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் எல்லாமே அங்கே போயிட்டு அந்த ஹாஸ்டல்லேருந்து போன அது மூலிமா கேட்டிருக்காங்க, போய் அவங்கள கேட்டு ஏதாச்சும் அவரை வர வைக்க முடியுமா அப்படின்றதுக்காக கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க இல்லை, அதெல்லாம் எந்த ஒரு அட்ரஸ் எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் எதுவுமே தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பி ஒரு 10 வருஷம் கழித்து யாராச்சும், ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறமா யாராச்சும் வருவாங்க வெளிநாட்டிலேருந்து, இந்த மாதிரி கொண்டு போனவங்க வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, நீங்கள் அப்படி வேணால் வந்து கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ போயிருக்காங்க, போய் 2-3 முறை போய் விசாரித்து தான் சொன்னாங்க, நாங்களும் போய் தேடி பார்த்தோம். ஆனால் வந்து அந்த மாதிரி யாரும் வரலை, அந்த பேர்லாம் யாருமே அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேமிலிலாம் கேட்டு யாருமே வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை அப்படியே விட்டாச்சு. ஆனால் வருவாருன்னு மட்டும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது இப்படியே நாட்கள் போச்சு, வருஷங்கள் போச்சு. அதுக்கப்புறம் 2005 எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க இறக்கத்துக்கு முன்னாடி வரையும் எங்கள் பாட்டியும் சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, அவன் வருவான், எடிசன் ராஜ் வந்து என்னை எப்படியும் தேடி வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க.
நிறைய நாட்கள் நாங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு திருமணமாயும் அவங்க அழுதுருக்காங்க. ஏன்னா ஒரு பையன் இருந்தால் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கோம், நம்ம அவங்க கிட்டே இருந்திருக்கலாம், பொம்பளை பசங்களுக்கு பாரமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப அழுதுருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருந்துச்சு. எங்களால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவே முடியல. அந்த அம்மாவும் சில காலம் சென்று ரொம்ப உடம்பு சரியாமல் ஆகிட்டு அவங்களும் இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையை மட்டும் என் மனசில் வச்சுட்டே இருந்தேன். ஏன்னா ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஓ, அவர்கிட்ட ஜெபிக்கும்பொழுது எல்லாமே அவர் வந்து ஹீரோ. அதனால் அந்த வார்த்தையை நான் இறந்துட்டா கூட நான் அண்ணன் வருவான்னு சொன்னாங்க பார்த்தியா. ஏன்னா எனக்குன்னு இப்போது எங்களுக்கு என் தங்கச்சிக்கும் எனக்கும் அவங்க சொந்தன்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால் எனக்கு அண்ணன் இருக்கான்னு சொன்னால கண்டிப்பாக எங்கள் அண்ணன் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தேன், தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருப்பேன்.